காய்ஸ் வணக்கம். நான் உங்கள் சந்துரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர், இந்தோனேஷியாவில் இருக்க கரியர் மோடு எப்படி ப்ளே பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் காய்ஸ். கேம் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் பாக்ஸு, அப்புறம் ட்ராஃபி சிம்பிள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ட்ராஃபி லோகோலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ராஃபி லோகோலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது என்ன அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா, ப்ளே அண்ட் ஃபினிஷ் ஃப்ரீ மோட் 10 டைம்ஸ்னு இருக்குது. 10 டைம் ஃப்ரீ மோடை ப்ளே பண்ணும், அப்புறம் ஃபினிஷ் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம க்ளைம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரியர் மோடு எப்படி ப்ளே பண்ணுறது பார்க்கலாம் கைஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளேன் கொடுத்து கொடுத்துருக்காங்க, அதில் செகண்டாக இருக்கிறது கரியர் மோடு. கரியர் மோட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கைஸ் மேப் ஓப்பன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மோடில் என்ன மாதிரி ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி தான் கரியர் மோடு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மலாங் டு சுரபயா போகலாம் கைஸ். இது பார்த்திங்கன்னா 95 கிலோமீட்டர் வருது கைஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலாங் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இந்த க்ரீன் ஸ்லாட் இருக்குல்ல, பார்க்கிங் ஸ்லாட், இங்கே தான் நம்ம பேசஞ்சரை பிக்கப் பண்ணோம். கரியர் மோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பிக்கப் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் கைஸ். அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா டவுன் பஸ் மாதிரி, அந்த மாதிரி தான் கைஸ். நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசலாம் கைஸ். சிக்னல் க்ரீனில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். இங்கேயும் க்ரீனில் தான் இருக்குது, ஸோ போயிட்டே இருக்கலாம் கைஸ். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பிங்கில் பேசஞ்சர்ஸ் நிற்கிறாங்க, நம்ம அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டோர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனோட ஓப்பன் க்ளோஸ் அந்த லோகோ கொடுத்துருக்காங்க, டோர் லோகோ கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும், திரும்ப கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும் கைஸ். இங்கேயும் நம்ம பேசஞ்சர்ஸ் நிற்கிறாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் டாட் காட்டும் கைஸ், அங்கெல்லாம் நம்மளோட பேசஞ்சர்ஸ் நின்றுருப்பாங்க, நம்ம அங்கே அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு போயிடலாம் கைஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்லாம் நிற்கும் போது நியூட்ரலில் போட்டுக்கோங்க. நியூட்ரலில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. சிக்னல் ரெட்டில் இருக்குது, நின்றுக்கலாம். லெஃப்ட் சைடில் பாருங்கள் கைஸ், இன்டர்நெட் காஃபி. இன்டர்நெட் நல்லா இருக்குல்ல நேம், இது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. இந்தோனேஷியாவில் இப்படிலாம் வச்சுருக்காங்க போல். சவுண்டு ஓவராக இருக்குல்ல கைஸ், நம்ம இந்த வியூவில் வச்சுக்கலாம் சிக்னலாக நிற்கும் போதெல்லாம். இங்கே நம்மளோட பேசஞ்சர் இருக்கிறாங்க, ஏற்றிக்கலாம். குழந்தைய வச்சுட்டு ஏறுறாங்க, அம்மா பார்த்துருமா பார்த்துருமா போலாம் கைஸ். கைஸ் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தோனேஷியா மேப்பை நம்ம இந்த கேமில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அப்போது அதெல்லாம் நான் ஃபுல்லாக இந்த இடத்துலாம் எப்படி இந்த ப்ளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஐயோ கைஸ் பேசஞ்சரை ஏற்றலை, டோர் ஓப்பன் பண்ணால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க கைஸ், கொஞ்சம் தள்ளி போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டாங்க, ஏற்றிட்டு போகலாம் கைஸ். ஓகே, உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு பேசஞ்சர் எப்படி ஏற்றணுன்றது தெரிஞ்சிருக்கும் இப்போவே. அதனால் நான் இந்த வியூவிலே வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய மேப்பு, டைம் எடுக்கும், அதனால தான் கைஸ். என்ன ஏறினா பார்த்து ஏறினா பார்த்து ஏறினேன்.
கைஸ் அப்படியே கை வைக்கிறாங்க, ஏறி வராங்க. பஸ்ஸில் நம்ம பஸ்ஸில் ஒரு கம்பி செட் பண்ணோம் கைஸ் கை பிடிச்சி ஏற மாதிரி. கைஸ் இங்கே பாருங்களா, பில்டிங்கில் கலர் கலராக கொடுத்துருக்காங்க, க்ரீனு ப்ளூ. இந்த வியூ பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. கைஸ் இங்கே அப்படியே கொஞ்சம் அப்படியே நிறுத்தி ஸ்டாப் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். செம்மையாக இருக்குல்ல கைஸ், இந்த பிரிட்ஜெலாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பிரிட்ஜா என்னதுன்னு தெரியல கைஸ், என்னன்னு தெரியல. ஓ இங்கே பிரிட்ஜு தான் கைஸ், இங்கேருந்து ஏறி அந்த பக்கம் நடந்து போகிறது கைஸ். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், அது என்ன மாதிரி பிளேஸு என்னென்னு. ஓகே கைஸ் நம்ம போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா வளையும் பொழுது சைடில் பார்த்துக்கோங்க, நம்ம ரைட் சைடில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருப்பாங்க, அவங்கள இடிக்காமல் போயிடணும். இருப்பா இருப்பா, எல்லாம் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கைஸ் அது மாதிரி நிற்கும் போது நியூட்ரலில் போட்டுக்கோங்க. நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நானே மறந்துடுறேன், உங்ககிட்ட பேசிகிட்டே அதை மறந்துடுறேன் கைஸ். இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும், மறக்காமல் பண்ணிடலாம் கைஸ். கைஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட ஸ்கின்னு புதுசாக எடிட் பண்ணியிருக்கேன் கைஸ், புதுசாக இப்போது 2022 வந்திருக்கு, அதனால் ஒரு எடிட் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை குட்டி பையன், நான் தான் அது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணேன் கைஸ். அது நான் நிறைய பஸ்ஸில் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும். பஸ்ஸெலாம் பார்த்தா நிறைய மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், நம்ம பஸ்லேயும் வைக்கலாமே சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே வந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கலாம் கைஸ். நிறையா பேச முடியாது, எதில் வேணால் நான் எதாவது மியூசிக் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் வந்தாச்சு, டோல்கேட்டில் ஸ்டாப் பண்ணி அவங்க எவ்வளோ மணி கேட்குறாங்களோ கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டோல் ஃபீஸுன்னு இருந்து யூஸ் மணி ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரீ பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தா போகிற மாதிரி இருக்கும் கைஸ், நம்மக்கிட்ட மணி இருக்கிறது, ஆப்பி இருக்குது, ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் வாங்கியாச்சு, அப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம் கைஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைவேல போகும்போது கரெக்டாக இண்டிகேட்டர்லாம் போட்டு வளையங்க கைஸ், எந்த சைடு வளையிறோமோ அந்த சைடு நம்ம இண்டிகேட்டர் போட்டு, அதாவது சேஸ் பண்ணி போகிறோம்ல, சேஸ் பண்ணி போயிட்டு சைடில் வளைஞ்சி போகும்போது எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு இண்டிகேட்டர் போட்டுடலாம் கைஸ். ஏன்னா நம்ம பின்னாடி வரவங்களுக்கு நம்ம ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறது ரெண்டு பேருக்கு சேஃப் தானே, அவங்களும் நம்மளை இடிக்க மாட்டாங்க, ஸ்லோ பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு 6 கியரில் போட்டு போயிட்டுருக்கோம் கைஸ், எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம். ما
நானும் செய்ய சைபர் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேப் டைரக்ஷன் காட்டுற சைடே போங்க, மாற்றி போயிட்டிங்கன்னா அவங்கள சுற்றி எங்கேயோ கூப்பிட்டு போயிடுங்க மேப்பு. அப்புறம் உங்கள் டைம்லாம் வேஸ்ட் ஆகும், அப்புறம் உங்களோட ஃபியூலும் வேஸ்ட் ஆகும் கைஸ். சடன் பிரேக் அடிச்சிடுங்க சாமியன்ஸ், நானும் பண்ண முடியாது சாமியன்ஸ்க்கு சாரி. முன்னாடி யாராவது வந்திருந்தா என்ன இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு சாரி கைஸ். சடன் பிரேக் அடிச்சுட்டா நம்ம என்ன பண்ண முடியும், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோல் கைஸ். நெக்ஸ்ட்டு டோல் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கேயே மணி ஃபீஸ் பே பண்ணதுனால இங்கே நம்மக்கிட்ட ஃபீஸ்லாம் எதுவும் வாங்கலை கைஸ். இங்கே பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது பில்டிங்லாம். இந்த வியூ இந்த ஆங்கிளில் வச்சு நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு, பழகிட்டால் தெரியாது கைஸ். நம்ம சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, நம்மளோட பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க கைஸ். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகணும், லெஃப்ட் சைடில் ஏறி வந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி நின்று போயிடலாம். கைஸ் நம்ம ஊரில் கேஎஃப்சின்னு இருக்க மாதிரி அங்கே ஏதோ எம்எஃப்சின்னு இருக்குது, என்னன்னு தெரியல. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க நம்ம சேனலுக்கு மோஸ்ட்டாக எல்லோருமே புதுசாக தான் இருப்பீங்க, ஏன்னா இதான் நம்ம வீடியோ சேனலோட செகண்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதனால் நீங்கள் ஹாலில் போட்டு வச்சுக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடர்ன் எடுக்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம இது கொஞ்சம் ஏறிட்டு யூடர்ன் எடுக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். கைஸ் இங்கே நிறுத்திடலாம் கைஸ், நம்ம இங்கே நிறுத்திட்டு நம்ம பஸ்ஸோட ரிவர் எப்படி இருக்குன்னு அவங்களை காட்டுறேன் கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் முன்னாடி இந்த சேஃப் ஜேர்னின்னு இருக்காது, இதை நான் புதுசாக வச்சுருக்கேன். எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், லைஃப்பில் எங்கே போனாலும் சேஃபாக இருங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பேபி, இதை நானும் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் தான் இது பார்த்திங்கன்னா நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணேன் கைஸ். எனக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் அந்த பேபி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய பஸ்ஸில் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் கைஸ், அதனால் நானும் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், 2022 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பஸ்லேயும் 2022 போட்டாச்சு. நிறைய பஸ்ஸில் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு உள்ள டிவிடி வீடியோ வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா உள்ள பஸ் உள்ளே போட்டு விட்டுருலாம் கைஸ். என்ன ஒன்று நம்மளால் பார்க்க தான் முடியாது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சாங் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி உள்ள வீடியோ எதாவது ப்ளே பண்ணுற மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நேமு கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி அது கொடுத்துருக்கேன் கைஸ். பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி அந்த சைடும் வச்சுருக்கேன் கைஸ், நல்லாயிருக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு முன்னாடி ஒரு ஒரு ஏரோப்ளைன் லோகோ கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிரைவர் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். சரி ஓகே, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போ போ பேசலாம் கைஸ். ஒரு பெரிய டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்கலாம், அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம நம்ம டிரைவர் நம்ம நம்பிக்கை சொல்லி நம்ம டிரைவர் ஆகலாம். என் டிரைவிங் தான் ரொம்ப பிடிக்கும். கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸை இங்கே தான் பார்க் பண்ணணும், நம்ம இந்த வியூவில் வச்சுக்கலாமா. கைஸ் இந்த வீடியோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. லைட் ஆஃப் பண்ணாமலே ஓடி வந்துருக்கேன். எங்கே கைஸ் பார்க் பண்ணணும்? ட்ராஃபிக் ஆஃபீஸில் டோர் டெலிவரி. யாரும் வராதீங்க, நிறைய பேர் வரேன். இங்கே போய் பார்க் பண்ணிட்டீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிடுவாங்க, எல்லோரும் பார்த்து இறங்குங்க, சேஃபாக போயிட்டு வாங்க, பாய். கைஸ் நம்ம பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக காட்டுறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம பஸ்ஸோட இந்த நியூ லிவர் எப்படி இருக்குன்னு புதுசாக ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த நேமு, யூடியூப் நேம், இன்ஸ்டாகிராம் ஐடி நேமு. நம்ம வந்தாச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டாங்க. பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மணி கொடுத்துருக்காங்க டிக்கெட்டு. அது கைஸ் டிக்கெட்டு எவ்வளோ ருபீஸ் பார்த்தீங்கன்னா 20 RP வாங்கியிருக்கோம், 20.7. இது பார்த்தீங்கன்னா 100% போனஸ். டபுளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கணும் கைஸ், நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போது நம்ம நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம், தேங்க்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே நம்ம கராஜ் வந்தாச்சு. இந்த வீடியோவில் என்னென்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இதில் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரீம் டிரைவ் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய் பாய், டேக் கேர் கைஸ்.